ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. ஜனநாயகத்தின் நான்காம் தூண் என்று சொல்லக்கூடிய ஊடகம் இன்று கார்ப்பரேட் முதலாளிகளின் கைகளில் சிக்கி அநியாயத்துக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய சூழலில் ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் என்கின்ற சமூக வலைதள தொலைக்காட்சி நிச்சயமாக ஊடக அறத்தோடும் நியாயத்தோடும் நீதியோடும் இந்த தமிழக மக்களுக்கு நல்ல ஒரு செய்தியை வழங்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. நிச்சயமாக இந்த ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் என்கின்ற இந்த வலைதள தொலைக்காட்சிக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து ஊக்கமும் ஆக்கமும் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான கோரிக்கை. தன்னுடைய தாயை கற்பழித்து தன்னுடைய 5 வயது குழந்தையை கல்லில் அடித்து கொண்டு தன் கூட இருந்த ஒரு 6 ஆண்களை வந்து கொடூரமான முறையில் கொண்டு தன்னையும் பல பேர் பாலியல் பலாத்காரம் செய்து இப்படி கொடூர பாபர் மசூதி தீர்ப்பை எப்படி இவங்க மாற்றினாங்கன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அபட்டமாக தெரிஞ்ச விஷயம். எதுவுமே மறைக்க வேண்டியது இல்லை. இந்த பாபு பஜ்ரங் தலி என்ற ஒரு நபர் வந்து அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டு அது வீடியோ ஆடியோ இல்லை வீடியோ தேசல்காக வெளியிட்டது. அது நாங்கள் வந்து ஒரு அதாவது முஸ்லீம்களை கொன்னும்போது நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம், அதை சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணி கொன்னோம். இது காவல்துறை எங்களுக்கு உத்தரவாக இருந்தது. இந்தியாவில் வந்து இது ஒரு கொடூரம் நடந்தது நிச்சயமாக வந்து இந்த நூற்றாண்டில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு தான் பிபிசி ஆவணத்தினுடைய முக்கிய சாரம். இது காரணம் மோடி அமித்ஷா அப்படின்றது தான் அந்த பிபிசி படத்தினுடைய ஒரு முழு வடிவமாக இருக்கு. 2014 வெற்றி, 2019 வெற்றி, மக்களே கம்யூனல் ஆகி கிடக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பத்திரிகையாளர் வைக்கிறாங்க. காங்கிரஸ் ஆளும் போது இதை விட கொடூரங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அந்த கொடூரங்களுக்கெல்லாம் வந்து அந்த மக்கள் கொடுத்த அங்கீகாரம் அல்ல. இதே பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து ஆங்கி சுதந்திர போராட்ட தியாகிகளை காட்டி கொடுத்து அவங்க கிட்ட வந்து பல நன்மைகளை பெற்றது யாருன்னு ஆர்எஸ்எஸ்னுடைய மூதாதையர்கள் என்றால் அதை மாற்றி கருத்தீங்க. அப்படி இருக்கும்போது இன்னைக்கு அதே பிரிட்டிஷை நீங்கள் இருக்கிறீங்க. 1998 நடந்த அந்த காஷ்மீர் படுகொலையை வந்து நீங்கள் எப்படி உங்கள் காஷ்மீர் கைதிலிருந்து வெளியிடணும்? இதாச்சும் 2002 நடந்தது. காஷ்மீர் சைடில் நீங்கள் வந்து முஸ்லீம்களுன்னு குறிப்பிடுறீங்களா? இல்லை, ஒட்டுமொத்தமாக பண்டிட்டுகள் கொல்லப்பட்டவங்க வந்து அந்த ஒரு படத்தை எடுத்தீங்க. அந்த படத்தை எடுத்து ஒரு பிரதமரை வெளியிட்டு அப்போ இது அவர் என்ன எதிர்பார்த்து அந்த திரைப்படத்தை அவ்வளோ என்கரேஜ் பண்ண அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடராகி தூக்கி போடுறோம். அதேமாரி மோடியை வந்து இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தி தூக்கி போடுறதுக்கு தயாராகிச்சு ஆர்எஸ்எஸ். எதிராக நாங்கள் எங்கே கருத்தை சொன்னோம், நாங்கள் எதிராக பேசவே இல்லையே, அதை ஆதரிக்க தான் செய்கிறோம், இன்னும் பரப்பணும் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, அன்னைக்கு 2002 இந்த கலவரம் நடக்கும்போது இதே திமுக அரசு வந்து பாஜக கூட்டணியில் இருந்தது, மத்தியில் வந்து கூட்டணியில் இருந்தது. அன்னைக்கு வந்து திமுக வந்து இப்போ அதிமுக இருக்கு ஏமாத்துறாரு. அது நேரடியாக இதுதான் நாங்கள் இப்படி தான் அப்படின்ட்டு போகிறாங்களே, அதேமாரி போய் தொலை நீயும் திமுக ஏமாத்துற மாதிரி பேசுறீங்க. ஆமாம், ஏமாத்துறாங்க உண்மை தாங்க. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் ஊடகத்திற்கு அருள்மொழிவர்மனின் அன்பு வணக்கங்கள். இன்று நமது பெருதனும் பெருதுகள் நிகழ்ச்சியில் நம்முடன் இருக்கிறார் இந்திய தேசிய லீக் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய தடாஜி ரஹீம் அவர்கள். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க ஒரு அதிர்வலைகளையும் ஒரு பேசுபொருளையும் உருவாக்கியிருந்தது பிபிசியினுடைய குஜராத் படுகொலை தொடர்பான ஆவணப்படம். அது ஆவணப்படம் இல்லை, அது ஒரு ஆணவப்படம். அது வந்து பொய்களையும் கட்டுக்கதைகளையும் தழுவி இருக்கிறது அப்படின்னு பாஜக அவருடைய முன்னாள் தேசிய செயலாளர் எச் ராஜா வந்து கவலை தெரிவிச்சிருக்கிறாரு, கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாரு. நீங்கள் வந்து அதை வந்து எல்லாரும் திரையிடணும், இந்த அரசே திரையிடணும் அப்படிங்கிறீங்க. பிபிசியை இப்போ திரையிட்டு என்ன ஆக போகுதுன்னு நினைக்கிறாரு தடாரகம்? இல்லை, பிபிசியை ஏன் அதை திரையிடணும்னு சொன்னீங்கன்னா பிபிசியில் வந்திருக்கக்கூடிய விஷயங்கள் எதுவுமே பொய் இல்லை, உண்மை. ஏன்னு சொன்னால் பிபிசியில் வருவதற்கு முன்பே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெஹல்கா.com உட்பட சமூக செயல்பாட்டாளர்கள் மூலயமா வந்து இந்த தகவல்கள் எல்லாமே வந்து அப்பட்டமாக இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வெளிப்பட்டிருக்கு. உதாரணத்துக்கு சொன்னோன்னா நம்ம வந்து பில்கிஸ் பானுவும் இஷான் ஜாஃபரியுடைய மனைவி ஜக்கியா ஜாஃபரியும் தொடர்ந்து 2 பெண்கள் அங்கே குஜராத்தில் நடந்த அவங்களுக்கு நடந்த மிகப்பெரிய ஒரு கொடூரத்தை எதிர்த்து இன்ற வரையிலும் நீதியை கேட்டு போராடிட்டு வராங்க. இந்த விஷயங்கள் எல்லாத்துலேயும் எல்லா ஊடகங்களையும் எல்லா மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயம். சமீபத்தில் கூட
தன்னுடைய தாயை கற்பழித்து தன்னுடைய 5 வயது குழந்தையை கல்லில் அடித்து கொண்டு தன் கூட இருந்த ஒரு 6 ஆண்களை வந்து கொடூரமான முறையில் கொன்று தன்னையும் பல பேர் பாலியல் பலாத்காரம் செய்து இப்படி கொடூரமாக செயல்பட்டவங்களை ஒரு ஆயுள் தண்டனை பெற்று சிறையில் இருக்கும்போது அவர்கள் விடுதலை செய்யப்பட்டார்கள். அவர்கள் விடுதலை செய்தது தவறு அப்படின்ட்டு அந்த பெண் உச்சநீதிமன்றத்திலே முறையிட்டாங்க. அப்படிங்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே அப்பட்டமாக தெரிஞ்ச விஷயம். இதே பில்கிஸ் பானு உச்சநீதிமன்றத்தில் முறையிட்டு இந்த வழக்கை வேறு மாநிலத்தில் மாற்றுங்க அப்படின்னு சொல்லும்பொழுது அப்போது அந்த நேரத்தில் வந்து தலைமை நீதிபதியாக இருந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியாக அருண் கோகாய் வந்து அவர் வந்து என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் இந்த விஷயமாக வந்து தீவிரமாக விசாரணை பண்ணி அந்த பெண்ணுக்கு பாதிக்கப்பட்ட பெண்ணுக்கு 50 லட்சம் ரூபா கொடுக்கணும், அரசு வீடு ஒதுக்கணும், இவங்களுக்கு வந்து அரசு வேலைவாய்ப்பு கொடுக்கணும், இது எல்லாமே குஜராத் அரசு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அதன் பிறகு வந்து என்ன ஆகுதுன்னு சொன்னால் குஜராத் அரசே வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறது. ஓகே, எதிர்ப்பு தெரிவிக்கும்போது அப்போ என்ன சொல்கிறார் உச்சநீதிமன்ற அன்றைய தலைமை நீதிபதி தருண் கோகா என்ன சொல்கிறாருன்னா, இந்த விஷயத்தை நான் என்ன உத்தரவு போட்டுனா அதை நடைமுறைப்படுத்த பாருங்கள், இல்லைன்னு சொன்னால் குஜராத் அரசே இந்த கொடூரத்துக்கு துணைன்னு சொல்லி நான் எழுதுறதுக்கு 5 நிமிஷம் ஆகாது, எழுதிடுவேன் நான் அப்படின்னு எச்சரித்து அந்த வழக்கு போதும். அதன் பிறகு தான் அந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி மீது ஒரு பெண் கற்பழிப்பு புகார் கொடுத்து அவரை மடக்கி அதன் பிறகு அதே நீதிபதியை கொண்டு பாபர் மசூதி தீர்ப்பை எப்படி அவங்க மாற்றினாங்கன்ற விஷயங்கள் எல்லாமே வந்து அபட்டமாக தெரிஞ்ச விஷயம், எதுவுமே மறைக்க வேண்டியது இல்லை. இப்படி வந்து இந்த கொடூரங்கள் எப்படி வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணை வயிற்றைக்கு ஏற்றி அந்த பச்சிலும் குழந்தையை வந்து தீயில கொளுத்தி அந்த எப்படியெல்லாம் கொடூரங்கள் வந்து இந்த பிபிசி வருவதற்கு முன்னாடியே நமக்கு எல்லாமே தெரியும். அதேமாரி பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த பாபு பஜ்ரங் தலி என்ற ஒரு நபர் வந்து அவனுடைய ஸ்டேட்மெண்ட்டு அந்த வீடியோ ஆடியோ இல்லை வீடியோ தகவல்காக வெளியிட்டது. அது நாங்கள் வந்து ஒரு அதாவது முஸ்லீம்களை கொன்னும்போது நாங்கள் வந்து என்ஜாய் பண்ணோம், அதை சந்தோஷப்பட்டு என்ஜாய் பண்ணி கொன்னோம், இது காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பாக இருந்தது, ஆனால் இந்த சம்பவம்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு அன்றைய முதல்வராக இருந்த மோடி வந்து அங்கே நின்று எங்களெல்லாம் வாழ்த்தினார், கவலைப்படாதீங்க நான் உங்கள் பக்கத்தில் இருக்கேன்னு சொன்னார் அப்படின்ற விஷயங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து வெளியே வந்த விஷயந்தான். அந்த பிபிசி ஆவணப்படம் வருவதற்கு முன்பே மக்களுக்கு தெரிஞ்ச விஷயந்தான். ஆனால் பிபிசியில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாம் தொகுத்து இது காரணம் மோடி அமித்ஷா அப்படின்றது தான் அந்த பிபிசி படத்தினுடைய ஒரு முழு வடிவமாக இருக்குது. இப்படி ஒரு நாட்டில் அதுவும் ஒரு இந்தியா உலகத்துக்கே ஜனநாயக நாடு என்று குறிப்பிடப்படுகிற இந்தியாவில் வந்து இது ஒரு கொடூரம் நடந்தது நிச்சயமாக வந்து இந்த நூற்றாண்டில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றது தான் பிபிசி ஆவணத்தினுடைய முக்கிய சாரம்சம். அப்படி இருக்கும்போது இது போன்ற திரைப்படங்கள் வெளியிடுவது அதாவது பொதுமக்கள் மத்தியில் அது திரைப்படம் அது தியேட்டர்கள்லேயே திரையரங்குகள்லேயே இந்த திரைப்படங்களை வெளியிடணுன்றது தான் என்னுடைய நோக்கம். ஏன்னு சொன்னால் இதை பார்த்து இப்படியாப்பட்ட ஒரு கொடூர சிந்தனையாளர்களா இந்த சனாதனவாதிகள் ஆர்எஸ்எஸ் சனாதனவாதிகளா அப்படின்னு சொல்லிட்டு பிற மக்களும் நினைக்கணுன்ற அடிப்படையில் தான் நாங்கள் பண்ணுறோமே தவிர இதை பார்த்த முஸ்லீம்கள் உணர்ச்சிப்பட்டு ஒரு கலவரத்துக்கோ வன்முறைக்கோ போகணுன்ற அடிப்படையில் நாங்கள் இதை திரையிடுங்கன்னு சொல்லலை. இல்லை நீங்களே சொல்கிறீங்க ஒட்டுமொத்தமாக இந்தியா மக்களுக்கே வந்து நரேந்திர மோடி அவர்களையும் குஜராத்தில் நடந்த படுகொலையும் வந்து எல்லாருக்கும் வெட்டு வச்சமான தெரிஞ்சிருக்குங்கிறீங்க. இப்போ பிபிசியை மீண்டும் திரையிடுவதனால என்ன லாபம் ஈட்ட போகிறீங்க அல்லது என்ன பலன் கிடைக்க போது நம்புறீங்க? 2014 வெற்றி, 2019 வெற்றி, மக்களே கம்யூனலாகி கிடக்கிறாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு பத்திரிகையாளர்கள் வைக்கிறாங்க. இனிமேல் நீங்கள் என்ன மாற்ற முடியும்னு நம்புறீங்கன்னு நான் கேட்குறேன். நீங்கள் வந்து 2014 வெற்றி, 2019 வெற்றி இதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டு போகலாம். ஏன் காங்கிரஸ் ஆட்சி 60 ஆண்டுகள் ஆண்டாங்க காங்கிரஸ். காங்கிரஸ் ஆளும்போது இதை விட கொடூரங்கள் எல்லாமே நடந்திருக்கு. அந்த கொடூரங்களுக்கெல்லாம் வந்து அந்த மக்கள் கொடுத்த அங்கீகாரம் அல்ல, புரிஞ்சுங்களா? ஒரு ஆட்சி நடந்துட்டு இருக்குது, அந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சி என்பது வேறு, மக்கள் அங்கீகாரம் என்பது வேறு. இந்த 60 ஆண்டுகளில் காங்கிரஸ் எந்த தவறுமே பண்ணலையா? எவ்வளோ தவறுகள்லாம் நடந்திருக்கு உங்களுக்கு தெரியும். பாகல்பூர் படுகொலை, மீரட் படுகொலை, அசாம் படுகொலை, இப்படி எத்தனை படுகொலைகள்லாம் நடந்திருக்கு, கலவரங்கள் நடந்திருக்கு, எல்லாமே நடந்திருக்கு. அப்போ இவ்வளோ நடந்த பிறகும் கூட காங்கிரஸ் தொடர்ந்து ஆட்சியில் ஆண்டுகிட்டு தானே இருந்தது. அப்போ அந்த காங்கிரஸை நீங்கள் வந்து இதே பாஜக வந்து குற்றம் சாட்டி தானே இவங்க ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ இதெல்லாம் நம்ம வந்து எடை போடக்கூடாது நம்ம, புரியுதுங்களா? ஆட்சி அவங்க வந்து பாருங்கள் எலெக்ஷனில் ஜெயிக்கிறாங்க, ஜெயிக்கிறாங்கும்போது அவங்க மக்கள் செல்வாங்க. 2024 எலெக்ஷன் வரும்போது அந்த நேரத்தில் பிபிசி மூலமாக இது போன்ற ஒரு ஆவணப்படத்தை உருவாக்கி மோடிக்கு எதிரான ஒரு பிம்பத்தை உலக அரங்கில் கட்டமைக்கணும்னு விரும்புகிறாங்க. பிரிட்டிஷ்காரங்க புத்தியே இதுதான் அப்படின்னு ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க. அதில் நியாயம் இருக்கா இல்லையா?
அதாவது இவங்க என்ன சொன்னால், இதே பிரிட்டிஷ்காரனுக்கு வந்து ஆங்கில சுதந்திர போராட்ட தியாகிகளை காட்டி கொடுத்து அவங்கக்கிட்ட வந்து பல நன்மைகளை பெற்றது யாருன்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ்னுடைய மூதாதையர்கள் என்றால் அது மாற்று கருத்து இல்லை, உங்களுக்கு தெரியும் மாற்று கருத்து இல்லை. அப்படி இருக்கும்போது இன்றைக்கி அதே பிரிட்டிஷை நீங்கள் ஏன் எதிர்க்கிறீங்க? நான் இது ஒரு பக்கம், ஒரு பக்கம் அது ஒரு இருக்குது. இன்னொன்று, நீங்கள் அப்படி நினைக்கக்கூடிய நீங்கள் 1998 நடந்த அந்த காஷ்மீர் படுகொலையை வந்து நீங்கள் எப்படி வந்து காஷ்மீர் ஃபைலின்னு வெளியிடலாம்? புரியுதுங்களா இல்லை? இதாச்சும் 2002 நடந்தது, 1997 நடந்தது, அது விசாரணை நடந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு இல்லையா? எல்லாமே காலாவதியான ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து காஷ்மீர் ஃபைல்னு ஒன்று எழுக்கிறீங்க, அதை பிரதமரே வந்து ஆரம்பிக்கிறாரு, பிரதமரே வந்து எல்லா திரையரங்கங்களும் ஒளிபரப்புங்கன்றாரு, இதில் வந்து டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறாரு, பாஜக எந்தெந்த மாநிலத்தை அழைச்சோ அந்த மாநிலங்கள்லாம் டேக்ஸ் ஃப்ரீ பண்ணுறாங்க, அரசு ஊழியர்கள் கண்டிப்பாக இந்த திரைப்படங்களை போய் பாருங்கன்றாங்க. அதில் என்ன நீங்கள் சொன்னீங்க கருத்து? அதாவது அந்த 1998 வந்து நடந்த கலவரத்தில் ஒரு ராஜஸ்தானை சேர்ந்த ஸ்ரீகுமார் என்ற ஒருத்தர் வந்து ஆர்டிஐயில் போட்டு கேட்குறாரு, 1998 எத்தனை பேர் கொல்லப்பட்டாங்கன்னு கேட்கும்போது அதில் கிளீனாக சொல்கிறாங்க, மொத்தம் 1112 பேர் கொல்லப்பட்டாங்க, அதில் 98 பேர் தான் பண்டிட்டுகள், மற்றவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா முஸ்லீம்கள்னு சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் அந்த காஷ்மீர் ஃபைலில் நீங்கள் வந்து முஸ்லீம்கள்னு குறிப்பிடுறீங்களா? இல்லை, ஒட்டு மொத்தமாக பண்டிட்டுகள் கொல்லப்பட்டவங்க அந்த ஒரு படத்தை எடுத்தீங்க நீங்கள், அந்த படத்தை எடுத்து ஒரு பிரதமரை வெளியிட்டு அப்போ இது அவர் என்ன எதிர்பார்த்து அந்த திரைப்படத்தை அவ்வளோ என்கரேஜ் பண்ண, மத்திய பாஜக அரசு என்ன எதிர்பார்த்து இது பண்ண, இன்றைக்கி பிபிசி ஆவணப்படத்தை நீங்கள் இந்தளவுக்கு பொங்க வேண்டிய நீங்கள் காஷ்மீர் ஃபைல்ஸ் வெளியிட்டீங்களா இல்லையா? இதாச்சும் 2002, அது 98, அப்போ எவ்வளோ டிஃப்ரெண்ட், அதுவே 5 இயர்ஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது உங்களுக்கு. அப்போது இவங்க வந்து என்னன்னு சொன்னீங்கன்னா, இதில் வந்து ரெண்டு விதமாக நம்ம நான் பார்க்குறேன், என்னுடைய பார்வையில் ரெண்டு விதமாக அந்த விஷயத்தை பார்க்குறேன். ஒன்று, இது ஆர்எஸ்எஸ்ஸாக வெளியிட்டிருக்காங்கிறது என்னுடைய ஒரு சந்தேகம் தான். ஏன் சொன்னால் ஆர்எஸ்எஸ் வெளியிட்டிருக்குன்னா, இன்றைக்கி பிபிசியில் வந்து அநேகமான நிறைய பேர் வந்து பிராமின்ஸ் வந்து ஊடுருவிட்டாங்க, பிராமின்ஸ் பிபிசியில். அதனால் வந்து இப்போ வந்து அடுத்த பிரதமருக்கான வேட்பாளர் விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ கடந்த ஒரு மாதத்துக்கு முன்னாடி அவங்க இன்டர் மீட்டிங் நடக்குது, அந்த இன்டர் மீட்டிங்கில் பாஜகவை சேர்ந்த முக்கியமான உலகில் மோடி தான் வரணும் அடுத்த பிரதமருக்கான வேட்பாளர் அப்படின்னு சொல்லும்போது அதில் கொஞ்சம் எதிர்ப்பு கடுப்பெல்லாம் முரண் வந்திருக்குன்றது சமூக வலைதளங்களில் வந்தது செய்திகள் இல்லைங்களா? அப்போது இன்றைக்கி வந்து ஒரு மாஸ் லீடராக ஆர்எஸ்எஸ்ஸை உருவாக்கிச்சு யார், மோடியை, புரியுதுங்களா? அப்படிங்கும்போது வேறு ஆளை மாற்றணுன்றது அவங்களுடைய ஒரு திட்டமாக இருக்குது, ஆர்எஸ்எஸ் உடைய நாக்பூருடைய தலைமை, புரியுதுங்களா? அப்போது இந்த மாதிரி விஷயங்களை அம்பலப்படுத்தி இவரை ஓரம் கட்டணும். ஏன்னா அத்வானி வந்து எவ்வளோ பெரிய மாஸ் லீடராக இருந்தார் உங்களுக்கு தெரியும், அவரை ஈஸியாக தூக்கி போடுறாங்க. கல்யாண் சிங்கின்ற ஒரு பாபர் மசூதின்ற ஒரு இஷ்யூ எடுத்திங்கன்னா கல்யாண் சிங்கின்ற பேர் மறக்க முடியாது, அது போன்ற ஒரு லீடர்ஷிப் இருந்தது, அவர் அந்த இதுக்கு பயன்படுத்தி தூக்கி போட்டாங்க, புரியுதுங்களா? அதேமாரி உமாபாரதி தேவையும்போது தூக்கி போட்டாங்க, கோவிந்தாச்சாரி அப்படி தான் தூக்கி போட்டாங்க, அத்வானி அப்படி தான் வந்து பயன்படுத்தி போட்டாங்க, முரளி மனோகர் ஜோஷி, அவங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒவ்வொரு தலைவர்களை வந்து முன்னிலைப்படுத்தி மிகப்பெரிய ஒரு மாஸ் லீடராகி தூக்கி போடுவாங்க. அதேமாரி மோடியை வந்து இந்த விஷயத்துக்கு பயன்படுத்தி தூக்கி போடுறதுக்கு தயாராகிச்சு ஆர்எஸ்எஸ். அப்படி பார்த்தா கூட இந்தியாவினுடைய உச்சபட்ச நீதி அமைப்பாக இருக்கக்கூடிய உச்ச நீதிமன்றத்தால் குற்றமற்றவர் நிரூபிக்கப்பட்டவர் நரேந்திர மோடி பிரதமர் அவர்கள் தானே. அப்படி இருக்கும்போது மக்களே பார்ப்பாங்க இல்லையா, குற்றமற்றவர் தானேப்பா, அவரை போய் குற்றவாளி தெரிவிக்கிறாங்களா போய் நினைக்க மாட்டாங்களா? எங்க குற்றமற்றவர்னு சொன்னால் ஒட்டுமொத்த அந்த சிஸ்டம், அதாவது நீதி காவல் எல்லாமே, மீடியா ஊடகங்கள் எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கு, புரிஞ்சுங்களா? அவங்க குற்றமே செஞ்சாலும் குற்றமற்றவர்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு தயாராக இருக்காங்க. பாபர் மசூதி இஷ்யூ என்ன ஆச்சு, அங்கே பாபர் மசூதி இருந்தது அடி இடிக்க போகிறேன்னு சொல்லி பிரச்சாரம் பண்ணதை வீடியோக்கள் ஆதாரங்கள் இருக்குது, பாபர் மசூதியை இடிக்க போகிறோம் வாங்கன்னு சொல்லி கரசேகர் நடத்திருந்து ஆதாரங்கள் வீடியோக்கள் இருக்குது, இடித்ததுக்குண்டான ஆதாரங்கள் வீடியோக்கள் இருக்குது, இடித்து முடித்ததுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து அவனுங்க கோஷம் போட்டு இது பண்ணதுக்குண்டான ஆதாரங்கள் எல்லாமே இருக்குது. நீதிமன்றத்தில் என்ன ஆச்சு, அந்த இடம் பாபர் மசூதிக்கு உண்டான இடம் இல்லை, ராமர் ஜென்ம பூமி தான், அங்கே ராமர் கோயில் கட்டுறது தான் சிறந்ததுன்னு சொல்லி தீர்ப்பு வந்ததா இல்லையா? வந்ததா இல்லையா? அப்துல் குருன்ற ஒரு நபர் வந்து அந்த பார்லிமெண்ட் தாக்குதல் அப்துல் குருவுக்கு வந்து என்ன சொன்னாங்க, சாட்சிகள் இல்லை, ஆதாரம் இல்லை, இந்திய மக்களுடைய கூட்டு மனசாட்சியின் அடிப்படையில் நாங்கள் தூக்கு தண்டனை கொடுத்தேன்னு சொல்லி கொடுத்தாங்களா இல்லையா? சாட்சிகள் இல்லை, ஆதாரம் இல்லை, சாட்சியும் இல்லை, ஆதாரம் இல்லைன்னு சொன்னால் அவனை தூக்கு கொடுப்பது தான் இந்த நாட்டினுடைய சட்டத்தினுடைய வரைமுறைகளா? நல்லா நினச்சி பாருங்கள், அவனை தூக்கு கொடுத்து அவனுடைய உடலை கூட அவனுடைய குடும்பத்தார்கிட்ட ஒப்படைக்காமல் அவன் இருந்த சிறையிலேயே அடக்கம் பண்ணக்கூடிய வரலாறுலாம் நம்ம இங்கே பார்த்துட்டு தான் இருக்கோம். எந்த யாரை வச்சு நீங்கள் ஏமாத்துறீங்க? இந்த உச்சநீதிமன்றம் நீதித்துறை வந்து தீர்ப்பு சொல்லிச்சு, அதனால் அவர் குற்றமாற்றவர்னு சொல்கிறதுக்கு
இதே அமித்ஷாவுடைய வழக்குகள் என்ன ஆச்சு? அவர் ஃபஸ்ட்டு அவர் அந்த இந்த என்கவுண்டர் வழக்கில் வந்து அவர் முக்கிய குற்றவாளியாக சேர்க்கப்படுறாங்க. அதன் பிறகு அவர் ஒரு நீதிபதி விசாரிக்கிறாங்க, அந்த நீதிபதிக்கிட்ட வந்து சாதாரணமாக விடுறாங்க, அடுத்த நீதிபதி மாற்றுறாங்க, அப்புறம் லோயா மாற்றுறாங்க. லோயா நீதியரசன் லோயா வந்து என்ன பண்ணுறாரு, சம்மன் கொடுக்குற வந்து ஆஜராகி அவனை இது சாதாரணமான வழக்கு இல்லை அப்படின்னு அவர் சொன்ன அடுத்த ஒரு ரெண்டு நாளில் அந்த நீதிபதி லோயா வந்து மரணித்தாரா இல்லையா? வாக்கிங் போயிட்டு இருக்கும்போது அது கொண்டாங்களா நடந்துச்சு. இதே குஜராத்தில் வந்து யார் ஸ்ரீகுமார் என்ற ஒரு உளவுத்துறை டிஜிபி உளவுத்துறை அந்த நேரத்தில் அந்த கலவரம் நடக்கும்போது இருந்த உளவுத்துறையே டிஜிபி அவர் ஸ்ரீகுமார், அவர் என்ன பண்ணாங்க, அவர் என்ன சொன்னார், நான் சொன்ன இந்த இடத்துல கலவரம் வரும்னு. ஆனால் பிரதமர் அது மோடி அந்த முதல்வர் மோடி வந்து இல்லை வரட்டும் பரவாயில்ல விடுங்க அப்படின்னு சொன்னார். அவர் வாக்குமூலம் அதுதானே. வேற ஏன் அவர் கூட இந்த உள்துறை அமைச்சராக இருந்த பாட்டியா அவர் என்ன சொன்னார், இது பிரதமர் மோடியுடைய இது தான் அப்படின்னு சொல்லும்போது அவரை அடித்து கொண்டாங்களா இல்லையா? இதெல்லாம் நம்ம பார்த்துட்டு தான் வரோம். அப்போது இவ்வளோ விஷயங்கள் நடந்தும் கூட, இவ்வளோ கொடூரங்கள் நடந்தும் கூட, அவங்க சட்டத்தை அவங்க முழுக்க அவங்க கட்டுப்பாட்டில் வச்சுக்கிட்டு அவங்க சட்டத்தை தீர்ப்பு மாற்றிக்கிட்டாங்கன்னு சொன்னால், அதனால் சட்டம் நீதி சொல்லிச்சு, அதனால் இந்த ஆவணப்படம் முழுக்க முழுக்க போயின்றது ஒரு சித்தலாட்டத்தினுடைய வெளியீடு. இல்லை, பிபிசி படத்தை பற்றி ரஹீம் அவர்கள் இந்த கருத்தை சொல்கிறீங்க, இன்னொரு கருத்தும் சொல்கிறீங்க, தமிழக அரசு திமு கழகம் கூட வந்து திரையிடலாம் அப்படின்னு சில கருத்துக்களை பல பேர் நினைக்கிறாங்க. நீங்களும் உடன்பட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். திமு கழகத்தினுடைய அஃபிஷியல் ஸ்போக்ஸ் பர்சனை நான் பேசியிருந்தேன், கான்ஸ்டன்ட் ரவீந்திரன் போன்றவர்கள்ட்ட பேசும்போது, நடுவண் அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு ஒற்றுமை இருக்குது, ஒரு இணக்கம் இருக்குது. அதாவது அரசாங்க ரீதியாக ராஜ ரீதியாக ராஜ தர்மம்னு ஒன்று இருக்குது, அரச தர்மம்னு ஒன்று இருக்குது. இதை போட்டோம்னா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரும், அதை மற்ற இயக்கங்கள் போடுறாங்க, தோழர்கள் போட போகிறாங்க, சமூக ஊடகங்களை கொட்டி கிடக்குது, நாங்கள் தான் போடுங்கிற கட்டாயம் இல்லையே அப்படிங்கிறாங்க. இது நியாயமான கேள்வி தானே? இல்லை, நியாயமான கேள்வி தான். ஆனால் நீங்கள் என்ன சொல்லிக்கிறீங்க, புதுவெளியில் என்ன சொல்லிக்கிறீங்க? இன்றைக்கி இந்தியாவில் வந்து ஆர்எஸ்எஸ் பாஜக என்ற இந்த பாசிச வலதுசாரி பாசிச சனாதவாதிகளை எதிர்க்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு மாவீரன் என்றால் அது ஸ்டாலின் தான், முதல்வர் ஸ்டாலின், திமுக கழகம் தான், திமுக கழகம் தான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்களா? அதனால தான் இந்த கேள்வி வருது, நீங்கள் ஏன் வெளியில்லைன்னு. இன்னைக்கு அவங்க அரசில் இருக்காங்க சார், அவங்க தான் இன்னைக்கு ஆளும் கட்சி, ஆளும் அரசே அவங்க தான். அரசே வெளியிட்டாங்கன்னா அது ஒரு சிக்கலாக மாறும். ஒன்றுமே மாறாது சார். அரசு ரெஜிடென்ட் மூவி வந்து அரசா ரெஜிடென்ட் மூவிஸ் வெளியிடணுமா? இப்போ வெளியிடுங்க, எத்தனை திரைப்படங்களை வெளியிட்டு பல கோடிகளை வந்து முஸ்லீம்களை வந்து அதாவது பல கோடிகளை நீங்கள் சம்பாதிச்சிருக்கீங்க. ஏன் வந்து பீட்ஸ் என்ற ஒரு திரைப்படம் வந்து முஸ்லீம்களை தீவிரவாதியாக பயங்கரவாதியாக காட்டியிருக்கும் போது அந்த திரைப்படத்தை வெளியிட்டீங்களா இல்லையா? எஃப்ஐஆர் என்ற ஒரு படம் வந்து விஷ்ணு விஷால் படம் வந்து முஸ்லீம்கள் எதிராக காட்டியிருக்கும் போது அந்த திரைப்படங்களை வெளியிட்டு கோடிக்கணக்கில் சம்பாதிச்சிங்க இல்லையா? அப்போ இந்த திரைப்படங்களை வெளியிடுங்க, நீங்கள் அந்த தரப்பில் வெளியிடும் போது இந்த தரப்பும் காட்டுங்க. கொஞ்சம் திட்டமிட்டு வெளியிடுற மாதிரி சொல்கிறீங்க, ரெட் ஜெயண்ட் அப்படி தான் வெளியிடுறாங்களா? இப்போ யதார்த்தமாக நீங்கள் பாருங்கள், ரெட் ஜெயண்ட் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, அவங்களுக்கு வந்து பொருளாக அவங்களுக்கு வந்து பணம் தான் இல்லைங்களா? அப்படிம்போது நீ இந்த படத்தையும் வெளியிடுமா? நீ வெளியிட்டுனா அப்போ நாம் நினைக்கலாம் திமுக அரசு உண்மையிலே வந்து வலதுசாரி பாசிச சித்தாந்தவாதிக்கு மிகப்பெரிய சிம்ம சொப்பனமாக இந்தியாவில் இருக்குன்னா அது மாற்று கருத்துலேருந்து சொல்லி நாங்களும் மாற்றட்டி உங்கள்கிட்ட பேசுகிறோம். நாங்கள் ஒரு பக்கம் இப்படி பேசிட்டு இன்னொரு பக்கம் வந்து குழவி மத்திய அரசு கூட வந்து இணைஞ்சு போகிறது வந்து எந்த வகையில் நியாயம்? இன்றைக்கி கூட பல கல்லூரிகள்லாம் போடும்போது கூட நாங்கள் தடுக்கவே இல்லையே, அது ஆதரிக்க தானே செய்கிறோம், அவங்கள விட்டுட்டு வந்தானே செய்கிறோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. இன்னொன்று, இந்த பிபிசி ஆவணப்படத்துக்கு எதிராக நாங்கள் பேசணும்னு சொல்கிறாங்க. எதிராக நாங்கள் எங்கே கருத்தை சொன்னோம், நாங்கள் எதிராக பேசவே இல்லையே, அதை ஆதரிக்க தான் செய்கிறோம், இன்னும் பரப்பணும் தான் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க, அன்னைக்கு 2002 இந்த கலவரம் நடக்கும்போது இதே திமுக அரசு வந்து பாஜக கூட்டணியில் இருந்தது, மத்தியில் வந்து கூட்டணியில் இருந்தது. அன்னைக்கு வந்து திமுக வந்து தன்னுடைய கூட்டணியை வந்து வாபஸ் பெற்றிருந்தாங்க, மத்தியில் வந்து பாஜக அரசு கவுந்துருக்கும், கவுந்து அடுத்த நிமிஷமே வந்து அன்னைக்கு அந்த கலவரம் அப்படியே தடுக்கப்பட்டிருக்கோம். தடுக்கப்பட்டது மட்டும் இல்லாமல் அன்னைக்கு அத்தனை குற்றவாளிகளும் தண்டிக்கப்பட்டிருப்பாங்க. இஸ்லாமியர்களுக்கு குறைந்தபட்சமாக பாதிக்கப்பட்ட அந்த இஸ்லாமியர்களுக்கு ஒரு ஆறுதல் தீர்ப்பாச்சும் கிடைச்சிருக்கான், அதுக்கு வந்து திமுக வழிவகுச்சுதா? அன்னைக்கு எல்லாம் ஜால்ரா போட்டு கூட தான் அங்கே இருந்தாங்க, முரசொலி மாறணும் அங்க. இதுதான் கேட்டால் அது மாநில அரசினுடைய அது இன்னொரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் நாங்கள் தலையிட மாட்டேன்னு சொன்னீங்க. இன்னொரு மாநிலத்தினுடைய சட்டம் ஒழுங்கு விஷயத்தில் நீங்கள் தலையிடாதீங்க. ஆனால் நீங்கள் மத்திய அரசு கொடுத்த ஆதரவை வாபஸ் வாங்கியிருந்தாவே மாற்றமாக இருக்குமா இல்லை? யாரை ஏமாத்துறீங்க நீங்கள்? சும்மா நான் என்ன சொல்கிறேன், ஏமாத்தாதீங்க. இப்போ அதிமுக இருக்கு ஏமாத்தலாது, அது நேரடியாக இதுதான் நாங்கள் இப்படி தான் அப்படின்ட்டு போகிறாங்களே, அதேமாரி போய் தொலை நீயும். திமுக ஏமாத்துற மாதிரி பேசுகிறீங்க. ஆமாம், ஏமாத்துறாங்க உண்மை தாங்க. தேர்தலுக்கு முன்னாடி யாரை முஸ்லீம் ஆயுள் தண்டனை சிறைவாசிகளை விடுதலை செய்வேன்னு சொல்லி சொன்னாங்க,
ஆட்சிக்கு வந்த பிறகு இன்றைக்கி வந்து இந்த 6-7 பேரும் விடுதலை பண்ணிட்டாங்க. ராஜீவ்வாடிகள் உள்ளவங்க ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்த சசிகுமார் கண்ணன் 2 பேரும் விடுதலை செய்யப்பட்டாங்க. இஸ்லாமியர்களை விடுதலைன்னு சொன்னால் அது நாங்கள் குழு அமைச்சிருக்கோம், குத்து அமைச்சு ஆரம்பித்து வச்சுருக்கோன்னு சொல்லி வெறிய அறிக்கையோடு நிப்பாட்டியிருக்காங்க. அந்த குழு ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது இல்லை, இதுவரையும் 438 சிறைவாசிகள் இருக்காங்க. எல்லாருக்கிட்டையும் நான் தொடர்பு பண்ணியிருக்கேன், புரிஞ்சுங்களா? அவங்ககிட்ட கேட்குறேன், இதுவரையும் எந்த நீதி அரசு இல்லை, எந்த ஒரு மண்ணாங்கட்டி அரசும் வந்து எங்களை சந்திக்கலை அப்படின்னா. அப்போ அந்த குழு நீங்கள் அறிக்கையோடு நிப்பாட்டப்பட்ட ஒரு செயலாக தானே இருக்கு. திட்டமிட்டு இஸ்லாமியர்களை விடுவிக்க கூடாதுன்னு செயல்படுதா இந்த அரசாங்கம்? 100% நான் அடுத்து சொல்லுவேன், ஏமாத்துறாங்க. உடனே வந்து மத்திய அரசு பாஜக அரசு ஒரு மாதிரி எங்களை பார்க்கும். அப்போ நாங்கள் முஸ்லீம்கள் ஓட்டு போடும்போது உங்களுக்கு ஓட்டு போட்டால் மத்திய அரசு வந்து எங்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டோம் அப்படி இப்படின்னு எந்த முஸ்லீமும் பார்க்கலையே. ஒட்டுமொத்தமாக அணி திரண்டு உங்களுக்கு தானே வாக்களித்தோம். வாக்களித்த மக்களுக்கே நீங்கள் எதிராக இருந்தீங்கன்னா அப்போ என்ன அர்த்தம்?